உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. உணவு, இங்க பாருங்க, உணவு இருக்கு இல்லையா, சிம்பிளா சொல்லட்டுங்களா, பசி எடுத்து சாப்பிட்டா பாசிட்டிவ், பசி எடுக்காம சாப்பிட்டா நெகட்டிவ். பசின்னா என்ன? வாய் வயிறு குடல்ல ஜீர்ண சுரப்பி எல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, நான் அதை மருந்தாக மாத்துவதற்கு ரெடி அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு பசின்னு பேரு. கவனிங்க, இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பிடணும். பசி எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துதுங்க. எப்பேற்பட்ட சுகரும் பிபியும் பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா குணமாயிடும். செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நல்லா கவனிங்க, பசி எடுத்து சாப்பிட்டா பாசிட்டிவ், பசி எடுக்காம சாப்பிட்டா நெகட்டிவ். அதனால என்ன பண்ணணும், இனிமேல் பசி எடுத்தா சாப்பிடணும். இங்க பாருங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை பேருங்க சாப்பிடுவீங்க? யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறது வேற, பசி எடுத்து சாப்பிடுறது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புரிய வைக்கிட்டுங்களா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா காலையில 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிடுறாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத பணக்கார வீட்டு சோம்பேறி அம்மா சோபால உட்கார்ந்துட்டு டிவி பாக்குறாங்க. மணி 2 மணி ஆயிடுச்சு. ஐயா 2 மணி ஆயிடுச்சா, மதியம் ஷாப்பா டைம் ஆகி போச்சு, இப்ப என்ன வேலை வெட்டி பண்ணிட்டீங்க சாப்பிட போறீங்க? 2 மணி ஆச்சு, பட் பசி வந்துச்சா? இல்ல இல்ல, எங்க சாப்பிடணும் புரிஞ்சுங்களா? அப்ப 2 மணிக்கு பசி இல்லாம ஒரு அம்மா சாப்பிட்டா இவளுக்கு எல்லா வியாதி வருமா வராதா? ஏன் வரும்? ஏன்னா வாயில ஜீரண சுரப்பி இல்ல, வயிற்றுல ஜீரண சுரப்பி இல்ல, ஏற்கனவே போட்ட இட்லி இன்னும் ஜீரணமாகாம இருக்கு. அப்ப புதுசா சப்பாத்தி சாப்பாடு சாப்பிட்டா இங்கே ஜீரணமாகாம அங்கே ஜீரணமாகாம. அதை விட இன்னொரு விஷயம் பாருங்க, 2 மணிக்கு யாரெல்லாம் பசி இல்லாம சாப்பிடுறீங்களோ இதுவும் ஜீரணமாகாது. காலைல சாப்பிட்டீங்களா 5 இட்லி, அதுவும் ஜீரணம். காலைல சாப்பிட்ட 5 இட்லி அப்பத்தான் ஜீரணமாயி அப்படியே மருந்தா மாறிட்டு இருக்கும். இது போய் அது மேல விழுந்து அதையும் எடுத்துரும், உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா நாயும். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எப்படி சாப்பிடணும், பசி எடுத்தாதான் சாப்பிடும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா காலைல 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிடுறாங்க. கடினமான உழைப்பு, மாடு மாறி மாங்கு மாங்கு வேலை செய்யறாங்க. ஒரு 11 மணிக்கு கபகபானு பசிக்குது. அப்ப என்ன அர்த்தம், ஜீன சுரப்பி சுரந்துருச்சு, சாப்பிட்டா மருந்தா மாறுமா இல்லையா, சாப்பிடணுமா இல்லையா? இந்த அம்மா என்ன பண்றாங்க, 11 o'clock தான் ஆச்சா, 2:30 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் லஞ்ச் டைம், லேட்டா சாப்பிட்டா நீங்களும் நல்லா இருக்க மாட்டீர்கள். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? 2 மணிக்கு பசி இல்லாம சாப்பிட்டாலும் கெட்டது, 11 மணிக்கு பசி வந்து லேட்டா சாப்பிட்டா கெட்டது. இதுல எது ரொம்ப கெட்டது தெரியுமா? பசி வந்து லேட்டா சாப்பிட்டா கூட குழச்சுக்குவீங்க, இது பசி எடுக்காம சாப்பிடுறீங்க இல்லையா, முடிஞ்சி. எனவே இனிமேல் எப்படி சாப்பிடணும், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். இங்க பாருங்க, பசி எடுத்தாதான் சாப்பிடணுங்கிறதத்தான் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு சிம்பிளா சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், யார் ஒருவர் பசி எடுத்து சாப்பிட்டு மீண்டும் பசி எடுத்து சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு மருந்து தேவையில்லை, இந்த உணவே மருந்து என்று 2000 வருஷம் முன்னால சொன்ன 1.75 வரிக்குத்தான் இன்னைக்கு 1.75 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். எனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பிடணும். எங்க இங்க பாருங்க, பசி எடுத்தா சாப்பிடணும்னு சொல்றல, மைக்கு பிடிச்சி பேசுறது சுலபம், செய்யறது கஷ்டம். ஆமாங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, பசி எடுத்தா சாப்பிட முடியுமா? லஞ்ச் டைம்ல தான் சாப்பிடணும். ஸ்கூலுக்கு குழந்தைக்கு போகுதா, காலேஜுக்கு போகுதா? இங்க அதெல்லாம் விடுங்க, பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்ற நம்ம ப்ரோக்ராம்லயே 1:30 மணிக்கு போயிட்டு சாப்பிட்டு 2:30 மணிக்கு வாங்கன்னு சொல்ல போறேன். அப்ப பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கா இல்லையா? இன்னைக்கு காலையிலங்க, நானு இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு சாப்பிட்டேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு பசி இல்ல. ஏன் தெரியுமா சாப்பிட்டேன், 9 மணிக்கு வர சொன்னாங்க. அப்ப 8:30 மணிக்கு சாப்பிட்டா தானே வர முடியும். இன்னைக்கு 1:30 மணிக்கு நான் பேசி முடிச்சுருந்தேன், நான் மறுபடியும் போய் சாப்பிட போறேன், சாப்பிட்டு கோயம்புத்தூர் கிளம்ப போறேன் சரிங்களா? இப்ப பாருங்க, நான் போறேனா காலையில பசி இல்லாம சாப்பிட்டேனா, மதியில பசி எடுக்காம சாப்பிட போறேனா, கார்ல கோயம்புத்தூர் போயிட்டே இருப்பேனா, நான் என்ன பண்ணுவேன்னா, சரி
கோயம்புத்தூர் கார்ல போகும்போது நான் முடிவு பண்ணலாமா இல்லையா இப்ப சாப்பிடுறதுன்னு, அப்ப என்ன பண்ண போறேன், கார் போயிட்டே இருக்கும். எப்ப பசிக்குதோ அது 7 மணி ஆகலாம், நைட்டு 12 மணி ஆகலாம், பசி எடுத்தாதான் சாப்பிடுவேன். அப்ப என்னாச்சு, இன்னைக்கு ஒரு நேரம் நான் பசி எடுத்து சாப்பிட்டுனா, நான் சொல்றது புரிஞ்சுங்களா, எல்லா நேரம் பசி எடுத்து சாப்பிட முடியாது. எப்பப்பெல்லாம் உங்களால முடியுமோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க. ஒரே வருடம் பசி எடுத்து சாப்பிட்டால் கேன்சர் எய்ட்ஸ் கூட குணமாகும். ஏங்க கேன்சர் எய்ட்ஸுமே குணமாகும்னு சொல்றேனே, மத்ததெல்லாம் குணமாக ஏன் தெரியுமா, கேன்சர் எய்ட்ஸே குணமாகும்னு சொல்றேன்னு சொல்றேன். இனிமேல் நீங்க எல்லாம் கேள்வியே கேட்காதீங்கிறக்காக இதை சொன்னதுக்கு அப்புறமா தனியா மேடையில வந்து, தம்பி மூட்டு வழி குணியம் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடாதுங்கிறக்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க, இனிமேல் பசி எடுத்து சாப்பிடும். செகண்ட் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது உதட்டம் மூடி மென்னா பாசிட்டிவ், உதட்டம் திரிச்சு மென்னா நெகட்டிவ். ஏங்க பொதுவா நம்ம எல்லாம் எப்படி சாப்பிடுவோம், இப்ப பாருங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிச்சு சாப்பிட்டா நெகட்டிவ்ங்க, உதட்டை மூடி சாப்பிட்டா பாசிட்டிவ். அது ஏன் தெரியுமா, எச்சில் இருக்கு இல்லையா, எச்சில் தான் சாப்பாட்டை மருந்தா மாத்துதுங்க. எங்க அவன் சொல்லிட்டா, கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின மருந்து இருக்கிற மருந்தை விட எச்சில் கலந்த உணவே மருந்து. அப்போ உதட்டை மூடி மென்னா எச்சில் சாப்பாடு கரெக்டா கலக்குதாமா, உதட்டை பிரிக்கிறீங்கல்ல, அப்ப என்ன ஆகுதாமா, காத்து இருக்கு இல்லையா, உள்ள போய் எச்சிலை டீஆக்டிவேட் செய்கிறது. எச்சில் வேலை செய்வதை தடை விதிப்பது காற்று, வாயில் நடக்கும் ஜீனத்துக்கு காற்று எதிரி. இங்க பாருங்க, இனிமேல் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், சாப்பாடை வாயில போட்டு இங்க பாருங்க, முழுங்குற வரைக்கும் உதடு பிரிக்கவே கூடாது. எங்க சும்மா எல்லாம் சொல்லிங்க, பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து இத்தாலி எனக்காவது போங்க, அங்க போனீங்கன்னா அங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அங்க பாருங்க, யூரோப் நாட்டில் யாரும் சாப்பிடும் பொழுதும் உதட்டை பிரிக்க மாட்டார்கள். இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, சாப்பிட்ற சீன் காட்டுறாங்கல்ல பாருங்க, முழுங்கிட்டு தான் பேசுவான். ஏன் தெரியுமா, யூரோப் நாட்டில் குழந்தைகளை முதல் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துறாங்க இல்லையா, கிண்டர் கார்டன், அங்க என்ன எஜுகேஷன் தெரியுமா, டேபிள் மேனர்ஸ், சாப்பாட்டை எப்படி சாப்பிடணுங்கிறது தான் யூரோப் நாட்டில் முதல் கல்வி. நீங்க ஜெர்மன் நாட்டில் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு அப்படின்னு சவுண்ட் கொடுங்க, எல்லாரும் திரும்பிப்பாங்க, பிளட்டி இந்தியன்ஸ். ஆமாங்க, இந்த இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த நாடுகளை மட்டும் தான் உதட்டை பிரித்து சாப்பிட்றாங்க. யூரோப் கண்ட்ரியில் யாருமே உதட்டை பிரித்து சாப்பிடுவதில்லை. அங்கு பள்ளிக்கூடங்களில் உதட்டை பிரித்து சாப்பிட்டால் டீச்சர் ஃபைன் போடுகிறார்கள். இது ஏன் தெரியுமா சொல்றேன், அதே யூரோப் நாட்டு மருந்து மாத்திரை கம்பெனிகள் தான் நமக்கு இங்கு வாரி வழங்கி மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. தனது நாட்டுக்கு ஒரு சட்டம், பிற நாட்டுக்கு ஒரு சட்டம். எனவே இந்த வினாடி முதல் எப்படி சாப்பிடணும், சாப்பாடை வாயில போட்டீங்கன்னா, அதாவது மென்னு முழுங்குற வரைக்கும் உதட்டை ஓபன் பண்ணக்கூடாது. ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு, சார் உதட்டை மூடி சாப்பிடணும்னு சொல்றீங்களே, சாப்பிடும் போது மட்டும் உதட்டை மூடினா போதுமா, இந்த நடுவுல வடை போண்டான்லாம் சாப்பிடுவேன் அதுக்கு பரவாயில்லையா, எல்லாமே உணவு தான் அதென்ன தனியா. சில பேர் நடுவுல சாப்பிட்ற வடை போண்டாவை இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டுறதும் இல்லை, ஜிஎஸ்டி கட்டுறதும் இல்லை. உண்மையில இங்க உணவுன்னா தட்டுல போட்டா மட்டும் உணவு இல்லைங்க, சைட்ல போதில் அது உணவு தான். சில பேர் காலையில 4 இட்லி சாப்பிட்டுருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு 4 மணி வரைக்கும் தாங்கும், எதையுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தேவைப்பட்ட தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். ஆனா என்ன பண்றீங்க, 10 மணிக்கு 2 போண்டா, 11 மணிக்கு கொஞ்சம் மிச்சம், இப்படி எதையோ தின்னு எனக்கு தெரிஞ்சு லஞ்ச் முடிஞ்சிடும். ஆனா இதெல்லாம் கணக்கிலே காட்டிக்க மாட்டீங்க, அதெல்லாம் சைட் ஆகும், ஒரு மணி ஆயிடுச்சு லஞ்ச் டைம், அப்ப திப்பதெல்லாம் உண்மையிலங்க
ஒரு மணிக்கு டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிடுறது, 4 மணிக்கு 2 கட்லெட் சாப்பிடுறது, தானி பூஜி சாப்பிடுறது, இவ்வளவோ சாப்பிட்டு கடைசியில சாப்பாட்டை சாப்பிட்டு பாலை குடிச்சு அதை குடிச்சு உண்மையிலேயே சொல்லிட்டா நமக்கு எல்லாம் ஏன் நோய் வந்திருக்குன்னு ஓவரா சாப்பிடுறோம். அதான் வியாதி. சில பேர் போன் பண்ணி கேக்குறாங்க, சார் எது சாப்பிட்டா வியாதி குணமாகும்னு. நான் சொல்லுவேன், நீங்க சாப்பிடாம இருந்தா குணமாகும் அப்படின்னு. அப்பும் பாருங்க, ஏதோ திங்கலான் தான் போன் பண்றாங்களே தவிர நிறுத்தலாம்னு சொல்றதே இல்லை. உண்மையிலங்க நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நோய் வந்திருக்கு? நம்ம தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, அந்த காலத்துல சோறெல்லாம் இல்லைங்க. தோசைன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா தோசை, நாளைக்கு தோசையா அரிசி சாப்பாடா அப்படி வாழ்ந்தாங்க. சோறே இல்லைங்க, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்ப கொஞ்சம் சோறு ஓவர் ஆயிடுச்சு, முதல்ல திங்காம செத்தாங்க, இப்ப தின்னு தின்னு சேர்க்கறாங்க.